ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி மற்றும் மார்வல்லேருந்து நமக்கு ஒரு 5 அப்டேட் வந்திருக்கு. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. அப்டேட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனமோட செகண்ட் பார்ட் மூவி, ஒரு சீக்வல் மூவி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். இப்போது இந்த மூவியை நம்ம ஆண்டி செர்கிஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்க்குறீங்களா, இவரை நம்ம அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவியில் பார்த்துருப்பீங்க, ஒரு குட்டி வில்லனாக வந்திருப்பாரு. ஈவன் பிளாக் பேந்தர் மூவியில் கூட பார்த்துருப்பீங்க. இவர் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு சீக்வல் மூவி தான். வெனம் 1 முடிஞ்சது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இந்த மூவியில் நம்ம டாம் ஹார்டி பார்த்தீங்கன்னா எடி ப்ரூக் அப்படின்ற கேரக்டர்லையும், நம்ம மிஷல் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எடியோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆன் வேயிங் அப்படின்ற கேரக்டர்லையும் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்டேட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோரோட 4th பார்ட் மூவி த லவ் அண்ட் தண்டர் அப்படின்ற மூவி ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2020 ஆகஸ்ட் மாதம் இந்த ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் அப்படின்ற இடத்துல இந்த ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதே சேம் லொக்கேஷனில் நம்ம சாங்ஷியோட மூவியும் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்டேட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பேந்தரோட செகண்ட் பார்ட் மூவியை பற்றி எதுவுமே பேசலை நம்ம கெவின் ஃபேஜ் காமிக் கான்ல. ஸோ நிறைய பேருக்கு என்ன ப்ரோ பிளாக் பேந்தர் 2 வராதா அப்படின்ற டவுட் இருந்தது. ஆக்சுவலாக அந்த பிளான் இருக்குது, ஏன் ரிலீஸ் டேட்டை சொல்லலை அப்படிங்கிறது இன்னமும் தெரியல. பட் இப்போது அந்த மூவியில் நம்ம டெனாய் குரேரா அப்படின்ற கேரக்டர் திரும்பவும் வரப்போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம டெனாய் பார்த்தீங்கன்னா ஓகோய் அப்படின்ற கேரக்டரில் வந்திருப்பாங்க. இந்த மூவிலையும், அதாவது பிளாக் பேந்தரோட செகண்ட் பார்ட் மூவிலையும் இவங்க வரப்போகிறாங்களாம். காஸ்ட் லிஸ்ட்டில் இன்னும் ஆட் பண்ணல, பட் அஃபிஷியலாக இவங்களே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்டேட் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் மூவி 1 பில்லியனை தாண்டிச்சு. நிறைய பேர் கேட்ட இன்னொரு கேள்வி, நம்ம டிஸ்னியோட அலாதீன் மூவி 1 பில்லியனை தாண்டிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கமெண்ட்டில் கேட்டவங்களுக்கு நான் பதில் சொன்னேன், இன்றைக்கி தான் ஆக்சுவலாக தாண்டியிருக்கு. நம்ம அலாதீன் மூவியும் பார்த்தீங்கன்னா 1 பில்லியனை தாண்டிச்சிங்க. டிஸ்னி இந்த வருஷத்தில் பட்டையை கிளப்பிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது இல்லாமல் நம்ம டிஸ்னியோட அஃபிஷியல் ப்ளூரே பிரிண்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸும் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்டேட் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஜே ஆப்ராம்ஸ் அப்படின்ற டைரக்டர் பார்த்தீங்கன்னா டிசியூவில் 2 மூவிஸை வந்து டைரக்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று நம்ம சூப்பர்மேன், இன்னைக்கு தான் அப்டேட் போட்டிருப்பேன், நம்ம ஹென்ரி கேவில் திரும்ப சூப்பர்மேனாக நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று க்ரீன் லேண்டன். ஆக்சுவலாக நம்ம ஜேஜே ஆப்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா டிசியோட டீல் போட்டுட்டாரு 2 மூவி பண்ண போகிறதா, அது சூப்பர்மேன் அண்ட் க்ரீன் லேண்டன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆப்ராம்ஸ் 2000s ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சுருந்தார் சூப்பர்மேன் மூவிக்கு, மேபி அதே ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வராரான்னு தெரியல. அண்ட் 2014 பார்த்தீங்கன்னா க்ரீன் லேண்டன் காப்ஸ் அப்படின்ற மூவி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பட் அது எல்லாமே இன்னும் கிடப்பில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கூடவே அந்த க்ரீன் லேண்டன் காப்ஸ் அப்படின்ற மூவியில் நம்ம டாம் க்ரூஸ் தான் வந்து க்ரீன் லேண்டனாக வந்து நடிக்க வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எதுவுமே நடக்கலை, இன்னும் கிடப்பில் தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். டாம் க்ரூஸ் இதில் வர்றது ரொம்ப 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 கஷ்டம். பட் நம்ம ஜேஜே ஆப்ராம்ஸ் அடுத்து சூப்பர்மேன் மற்றும் க்ரீன் லேண்டர்ன் மூவியை டைரக்ட் பண்ணுறது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதாங்க சீனியர் டாப் 5 அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ குட் டே.